ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என் பேபிக்கு 300 grams வெயிட் கெயின் பண்ணி கொடுத்த பெஸ்ட் 2 வெயிட் கெயின் டிஷ்ஷஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரவுண்ட் ரவுண்டாக பேன் கேக் மாதிரி இருக்கிறது, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம், பேபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சர்லாக் மாதிரி இருக்கிற இந்த டிஷ்ஷும் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் தான். இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உமன்ஸ் ரீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே வரும். ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மிக்ஸி ஜாரில் 2 பனானா எடுத்துக்கிறேன். சாதாரண பழமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நேந்திரம் பழம் செவ்வாழை பழம்லாம் நல்லா வெயிட் கெயின் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்ஸ், பேபிஸ்க்கு ஓட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பவுடராகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த குவாக்கர் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 spoons ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீனட் பட்டர் வந்து நல்லா பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பட்டர் கிடைக்கும். என்கிட்ட அந்த பட்டர் இல்லை, அதனால் நான் அந்த சன்ட்ராப் பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 2 spoons சேர்த்துக்கலாம். ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால் நல்லா வெயிட் போடும், இந்த பீனட் பட்டரும் வெயிட் போடும். இது வந்து பேபிக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் 8 months நீங்கள் கொடுக்கலாம். 6 months உங்கள் பேபிக்கு நல்லா டைஜஷன் ப்ராப்பராக இருக்குன்னா நீங்கள் 6 months ட்ரை பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 7 to 8 months நீங்கள் வந்து 1 or 2 years பேபி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை எப்படி பண்ணணுன்றது ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ராகி அண்ட் நிறைய மில்லட்ஸ் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1 tumbler மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா பாயில் ஆகி வெந்து வரணும். ஓட்ஸும் அந்த நட்ஸ் பவுடரும் நல்லா குக் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் மெயினாக கங்கா ஸ்ரீக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எப்போவுமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து வீடியோ போடணும் சிஸ், ஃபுட் வீடியோ போடுங்க, பேபி வெயிட் கெயின் வீடியோ போடுங்கன்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து பேபிக்கு நம்ம கொடுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பிரேக்ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது இது நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் அண்ட் சூப்பராக வெயிட் போடும். பேபி தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ விளையாடி நல்லா வெயிட் கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு வெயிட் கெயின் ஃபுட்டு ஒரு சூப்பரான பேன் கேக். இது 2 minutes நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கை பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் 1 spoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் பண்ண போகிறோமோன்னு நினச்சிடாதீங்க, கேக் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வீட் ஃப்ளோர், கோதுமை மாவு 2 spoons சேர்த்துக்கோங்க. 2 spoons ஹெல்த் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் வந்து 2 spoons நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நட்ஸ் பவுடர் தான் வந்து நல்லா வெயிட் போடும், அதே மாதிரி கோதுமை மாவும் நல்லா வெயிட்டு கொடுக்கும். பால் ஆட் பண்ணியிருக்கோம், முட்டையும் போட்டிருக்கோம். இந்த 4 போட்டிருக்கனால நல்லா வெயிட் போடும். கூடவே அது பேன்கேக் மாதிரி இருக்கிறனால நல்லா சாப்பிடுவாங்க பேபி. ரொம்ப விரும்பி விரும்பி அவங்களே நிறைய சாப்பிடுவாங்க. நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி விட்டணும்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, பட் இது மாதிரி பண்ணும்போது நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா லம்ப்ஸ்லாம் இல்லாத மாதிரி இந்த தோசை மாவு பதத்தில் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றுக்கோங்க. நான் இப்போ இந்த மிக்கி மவுஸ் மெத்தட் தான் ட்ரை பண்ணுறேன். அது மிக்கி மவுஸ் மாதிரி வரல, ஏதோ மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், மோரோவர் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே முட்டை அடிக்கும் போது ஒரு சுகர் ஆட் பண்ணோம். என் பேபி ரொம்ப சுகரியாக இருந்தால் தான் சாப்பிடுவான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சுகர் ஆட் சேர்க்கறது இல்லைன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரே ஒரு திருப்பு போட்டிங்கன்னா போதும், அதுலேயே நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கொடுத்துடலாம். சுகர் நிறைய ஆட் பண்ணும்போது தான் அது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ வந்து ஆறிடுச்சு, இப்போ நான் பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ பேபிக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா எப்படி வாய் ஆணு திறந்து திறந்து, யூஸ்வலாக சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் குழந்தை, சாப்பிடாம ரொம்ப அடம் பிடிப்பான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் வெயிட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தான்.
ஒரு 300-350 grams வந்து இந்த ஃபுட்டு தான் எனக்கு ஏற்றி கொடுத்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மென்ஷன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.